உழைப்பின் இலக்கணம். ஓய்வறியா சூரியன் தலைநகருக்கு 4 நாட்கள் பயணம் செய்து இந்திய அரசியல் தலைவர்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க செய்து அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளே, அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் இங்கே கடலென திரண்டிருக்கும் விழுப்புரம் மாவட்டத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவாங்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழுப்புரம் மாவட்டம் அரசியலிலே முன்னணியில் இருந்தாலும் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டமாக, விவசாயத்தை மட்டுமே நம்பிய மாவட்டமாக இருந்து வந்தது. அந்த குறையை தீர்க்கும் விதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று, எங்கெல்லாம் பின்தங்கிய நிலை இருக்கிறதோ அதையெல்லாம் களைய வேண்டும் என்ற நோக்கோடு விழுப்புரம் மாவட்டத்துக்கு மினி டைடல் பார்க், ஃபுட் பார்க், சிப்காட் என்று பல தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களை அறிவித்து இந்த மாவட்டத்தையே முன்னேற்றுகிற ஒரு மகத்தான பணியை இன்றைக்கு செய்திருக்கின்றார்கள். அதன் ஒரு அங்கமாக இன்றைக்கு திண்டிவனத்துக்கு அருகிலே சிப்காட்டிலே சுமார் 10,000 பேருக்கு வேலை அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள். தமிழ்நாட்டையே சமத்துவபுரமாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்பது தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெருங்கனவு. பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் பாதையிலே தமிழ்நாட்டை சமத்துவ பூமியாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சமத்துவபுரத்தை திறந்து வைத்து பல்வேறு நலத்திட்டங்களை இந்த பொதுமக்களுக்கு வழங்குகின்றார்கள். விழுப்புரம் மாவட்டம் உங்கள் வருகையால் இன்றைக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் ததும்புகிறது. உங்களுடைய நடவடிக்கைகளால் விழுப்புரம் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் என்கின்ற அந்த குறை நீங்கி இது தொழில் வளர்ச்சியிலே முன்னேறிய மாவட்டம் என்ற நிலை இந்த 5 ஆண்டுகளிலே ஏற்படும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விழுப்புரம் மாவட்ட மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். வணக்கம்.